ஹை ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் அன்மஜஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இந்த வீடியோ ஃபோன்பே சவுண்ட் பாக்ஸ் வர்சஸ் பேடிஎம் சவுண்ட் பாக்ஸ் வந்து கம்பாரிசன் வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதை நீங்கள் எதை செலக்ட் பண்ணுங்கிறத நீங்களாக வந்து ஃபைனலாக வந்து கன்க்ளூட் பண்ணீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு சவுண்ட் பாக்ஸுக்குமே நம்ம மேலே இருக்க கியூஆரை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கிறதுனால ரெண்டுத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேடிஎம் சவுண்ட் பாக்ஸு, இது வந்து பழைய மாடல் தான் நான் வச்சிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த மாடல் தான் வரும். ஸோ 3.1 ஒரு மாடல் இருக்கும், பெரிய ஒரு அட்டம் மாதிரி வந்து இந்த இடத்துல இப்படி வந்திருக்கும். பின்னாடியில் வந்து சின்ன ஒன்று சவுண்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதில் டிஸ்பிளே இருக்கும். ஸோ அது வந்து ஒரு சில பேருக்கு இப்போ ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு வருது. ஸோ லோக்கலில் மோஸ்ட்லி வர டீலர்ஸ் எல்லாருமே இது பழைய மாடல் தான் வச்சு கொடுப்பாங்க. ஸோ அதனால நான் அதே கம்பாரிசனுக்கு எடுத்திருக்கேன். ஸோ புதுசுக்கும் இதுக்கும் வந்து ரேட் வைஸ் எதுவுமே மாற போகிறது இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு டிஸ்பிளே மட்டும் இருக்கும், அது மூலயமா நீங்கள் வந்து உங்களுக்கு வர அமௌண்ட்டை வந்து அந்த டிஸ்பிளேலையும் பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பேடிஎம் சவுண்ட் பாக்ஸ் எடுத்துடலாம். ஸோ பேடிஎம் சவுண்ட் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே சார்ஜிங் போட்டு வரும், மற்றபடி வந்து ஃப்ரண்ட்டில் கியூஆர் வரும், டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் வரும். ஸோ இதுதான் வந்து பேடிஎம்மோட சவுண்ட் பாக்ஸு. சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இதே நம்ம வந்து ஃபோன்பேயோட சவுண்ட் பாக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் கியூஆர் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன்று இருக்கும். இந்த இடத்துல வேணா நீங்கள் வந்து ஃபோன்பேயோட கியூஆர் வேறு ஏதாவது அட்டை மாதிரி இருந்ததுன்னா அதை இந்த இடத்துல பிளேஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க, இது மூலயமா பிளேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பேக் சைடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பேக் சைடில் அதே சேம் சார்ஜர் தான், ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா வந்து மைக்ரோ சார்ஜிங் தான். ஸோ பழைய மொபைலுக்குலாம் இருக்க சார்ஜிங் தான், சி டைப் சார்ஜிங் கிடையாது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பட்டன் வந்து இங்கே பேக் சைட்லேயே வந்து வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்துருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக கட்டி தொங்க விடுற மாதிரி சின்னதாக ஒரு ஹோல் மாதிரி ஒன்று இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இதில் இதே வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம்ல வந்து அந்த மாதிரி ஹோல்ஸ் எதுவும் இங்கே இருக்காது. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து அப்பியரன்ஸ் வைஸ் இதுதான். இதில் குறிப்பாக ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் பேடிஎம் சவுண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் இங்கே வரும். ஸோ பேக் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இருக்காது ஹோல்ஸு, நீங்கள் வந்து டேரெக்டாக இங்கே தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இதுவே வந்து ஃபோன்பே சவுண்ட் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் ஸ்பீக்கர், இதுலேருந்து தான் சவுண்ட் வந்து வரும். ஸோ பேக் சைடில் இருக்கே சவுண்ட் வந்து கம்மியாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறப்போ இதில் வந்து நல்லா லவுடராக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுத்தையுமே நான் வந்து டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குங்கிறத. ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சிம் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபோன்பேயில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஃபோன்பேயோட சிம் ஸ்லாட்டு. அதே வந்து பேடிஎம்மை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வரும் உங்களோட சிம் ஸ்லாட்டு. ஸோ நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வரும் பேடிஎம்மோட சிம் ஸ்லாட்டு. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் இதை வந்து இப்படி எடுத்து விட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல சிம் ஸ்லாட்டு தெரியுறத பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே சிம் ஸ்லாட்டு கொடுத்துருக்காங்க அப்படியே எடுக்கிற மாதிரியே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இதுதான் இதோட அப்பியரன்ஸு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் இருக்க ரெண்டுத்தோட சிம்முமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வாங்குறப்பே பார்த்தீங்கன்னா சிம் வந்து பாக்ஸு ப்ளஸ் சிம்மு அவங்க வந்து கொடுத்துருவாங்க. அந்த சிம்மை வந்து ஜஸ்ட் நம்ம வந்து இதில் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான் ஆன் பண்ணி. ஸோ அவ்வளோதான் இருக்குமே தவிர நம்ம வந்து நிறைய பேர் என்ன கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா சிம்மு வந்து நம்ம வாங்கணுமா லோக்கலில் இன்டர்நெட் அதுக்கு நம்ம போடணுமான்னு கேட்குறாங்க. நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், நீங்கள் வந்து இதோட பிளானை மட்டும் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து இந்த சிம் வந்து வந்துடும். ஸோ ஜஸ்ட் சிம்மை இன்சர்ட் பண்ண போறீங்க, அதுக்குன்னு ரீசார்ஜ் அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டீங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ரெண்டலுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பேடிஎம்மை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ரூபாய்க்கு சவுண்ட் பாக்ஸ் வாங்கியிருப்பாங்க. ஈவன் ஃபோன்பேவுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரூபா மட்டும் வாங்கிட்டு அவங்களுக்கு அந்த சவுண்ட் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து 125 ரூபா வந்து காசு கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 299 ரூபாய்க்கு ஒரு பிளான் இருக்குது. ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா 299 ஒரு பிளான் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி 299 ரூபாய்க்கு கொடுத்துருவாங்க, அதே 125 ரூபா மந்த்லி ரெண்டல் வந்து வாங்கிப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரூபா பிளான் வந்து வராது. ஒரு சில பேர் வந்து ரொம்ப நாளாக ஃபோன்பேலையோ இல்லை பேடிஎம்லையோ அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, உங்களோட பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஆல்ரெடி நீங்கள் மெயின்டைன் பண்ணிடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு ரூபா பிளான் வந்து வரும். ஸோ வரப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட் அந்த 1 மந்த் மட்டும் நீங்கள் வந்து ரெண்டல் எல்லாமே யூஸ் பண்ணிப்பீங்க. அடுத்த மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 125 உங்களுக்கு வந்து ரெண்டல் எடுத்துப்பாங்க. அந்த ஒரு ரூபா பிளான்லேயே ஒரு சில பேருக்கு வந்து 600 டிரான்சாக்ஷனுக்கு மேலே பண்ணாங்க அப்படின்னா எந்த ஒரு வாடகையுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் வந்து 600 டிரான்சாக்ஷனுங்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 20 டிரான்சாக்ஷனுங்கிறது எல்லா கடைக்கும் வந்து ஓடாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் வந்து ஒரு ரூபா இப்போ பே பண்ணீங்க அப்படின்னா 125 நான் கன்ஃபார்ம் பே பண்ண போகிறேங்கிறத நினச்சிங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் கடை லீவ் விட்டிங்கன்னா கூட அந்த 600 டிரான்சாக்ஷன் வரல, ஒரு 590 டிரான்சாக்ஷன் தான் ஓவராலாக வந்திருக்கு அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்குமே 125 வந்து வாடகைங்கிறது வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒன் டைம் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பேடிஎம்மை பொறுத்த வரைக்கும் 1999 பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் பேமெண்ட்டாக வந்து கொடுக்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 18 மாதத்துக்கிட்ட வரும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக என்னங்கிறது நீங்கள் வந்து பேடிஎம்லையோ இல்லைனா அந்த ஏஜென்ட் வந்து வைக்கிறவங்களையும் செக் பண்ணிங்க. அதே போல் ஃபோன்பேயில் பார்த்தீங்கன்னா வந்து 2299 ரூபா, இதோட பார்த்தீங்கன்னா அது 300 ரூபா வந்து ரேட் அதிகம்.
அதுவுமே பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் பிளானுங்கிறது. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா 18 மாதம் தான், 580 நாள் கிட்ட தான் வந்து கணக்கு வந்து வரும். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து லைஃப் டைம்னா வந்து லைஃப் லாங்னா வந்து வச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ லைஃப் லாங் வந்து எதுலேயுமே கிடையாது, அரௌண்ட் 18 மாதம் தான், பட் ஆனால் உங்களுக்கு லைஃப் லாங்னு சொல்லி அதை செட் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிடலாம். ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் இங்கே ஒன்று மேலே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் பேடிஎம் ஆன் பண்ணுறேன், அதோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. எப்படி இங்கே ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் லைட் எரியும். ஸோ சவுண்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளூ லைட் வர வரைக்கும் இது இப்படியே இருக்கும். ஸோ ஒன்ஸ் ப்ளூ லைட் வந்துட்டு அப்படின்னா இது வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த எல்லோ லைட்டுங்கிறது சர்ச்சிங் ஃபார் நெட்ஒர்க்னு அர்த்தம். இப்போ ப்ளூ லைட் வந்துட்டு அப்படின்னா நம்ம வந்து பேமெண்ட் போட்டோடனே நமக்கு வந்து எல்லா டிரான்சாக்ஷனும் எவ்வளோ வருதுங்கிறதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நல்லா டைம் எடுப்போம் பிளிங்க் ஆகுறது. ஸோ உங்களுடைய ஏரியாவில் வந்து எந்த இன்டர்நெட் இருக்குங்கிறத பார்த்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ லைட் வந்து ஸ்டாண்ட் ஆகிட்டு, ஸோ இப்போ இது ரெடி ஆகிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் வந்து குறிப்பாக மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு போட்டிருக்க பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட்டாக சொன்ன டிரான்சாக்ஷனை திரும்ப சொல்லுங்கிறதுக்கு தான் வந்து இந்த ரவுண்டு பட்டனு. அதுவே வந்து இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து கூட குறைக்கிறது கூட வைக்கிறது. இப்போ நான் ஃபுல் சவுண்ட் வைக்கிறேன். இப்போ ஃபுல் சவுண்ட் இஸ் மேக்ஸிமம், ப்ளஸ் அழுத்தினோடனே வால்யூம் இஸ் மேக்ஸிமம்னு சொல்லிடுது. ஸோ ஃபுல்லாக தான் சவுண்ட் இருக்கு. ஸோ அதனால நான் ஃபுல் சவுண்ட்ல வச்சுக்கிறேன். எதுக்கு நான் இதை காமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரெண்டுத்துக்குமே நான் டிரான்சாக்ஷன் வந்து ஒரு காசு போட்டு காமிக்கிறேன். ரெண்டுத்துக்குமே சவுண்ட் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் செக் பண்ணுங்கிறதுனால தான் இதையுமே ஃபுல் சவுண்டுக்கு இப்போ செட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஃபோன்பேவையும் நம்ம ஆன் பண்ணிட்டு ஃபுல் சவுண்டுக்கு நம்ம வந்து செட் பண்ணிடுவோம். இப்போ ஃபோன்பேவை நீங்கள் ஆன் பண்ணுறது ஜஸ்ட் பேக் சைடு எடுத்துருப்பீங்க. இதுலையுமே பார்த்தீங்கன்னா பின்னாடி இங்கே நிறையா கீஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது பவர் பட்டனு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து சென்டரில் இருக்கும் பவர் பட்டனு, இதுதான் பவர் பட்டன். அதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிறது பவர் பட்டனு. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் இங்கே இருக்குது, ப்ளஸ் மைனஸ் இங்கே இருக்குது. இந்த ரவுண்டு பட்டன் அதே ரிப்பீட் பட்டனு இங்கே இருக்குது, ஓகேவா? ஸோ எதுவுமே வந்து மாறல. ஸோ 4 பட்டன் தான் டோட்டலாகவே. இதில் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா லைட் வந்து கொஞ்சம் பெருசாக இவங்க காமிச்சிருப்பாங்க. இதில் வந்து சின்னதாக லைட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பேடிஎம்மை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒரே ஒரு லைட்டு தான் வரும். பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு 4 லைட் இவங்க கொடுத்துருப்பாங்க, பேட்டரியில் அவர் எவ்வளோ இருக்குங்கிறத. ஸோ இப்போ நான் இதை ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இதை அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெட் லைட் சின்னோண்டு எரியுது பாருங்க. Power on. Keep growing with phone pay. Karte ja, badhte ja. Connecting. இங்க சின்னதா அந்த ப்ளூ லைட் பிளிங்க் ஆகிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஆரஞ்சு லைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பவர் வந்து 3 பாயிண்ட்ல இருக்கு, லைட்டாக பிளிங்க் ஆகுது. இதுவுமே வந்து கம்ப்ளீட்டாக ப்ளூ லைட் வந்து நின்னுடணும். நின்னதுக்கப்புறம் தான் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இதை ஃபுல்லாகவே ஆனாய் ஆனாய் ஆஃப் ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா கனெக்டட்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ஃபோன்பேவை பொறுத்த வரைக்கும் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் கனெக்டட்னு சொல்லிடும். இந்த ப்ளூ லைட் வந்து ஸ்டாப் ஆகிடும். இந்த எல்லோ லைட் வந்து 3 எல்லோ லைட் இருக்கு பாருங்க, மொத்தம் 4 பாயிண்ட் இருக்கும். ஸோ பேட்டரி வந்து ஃபுல்லாக இருந்துச்சுன்னா 4வது பாயிண்ட்ல இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் தான் குறைஞ்சிருக்கு, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ நம்ம வந்து பேடிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து கிடையாது, இந்த பர்டிகுலர் சவுண்ட் பாக்ஸில் கிடையாது. மேபி லேட்டஸ்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது அந்த ஆப்ஷனு. ஸோ இப்போ நான் வந்து இதை அப்படியே திருப்பி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து பணம் போட்டிங்கன்னா வந்து சொல்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு, ரெண்டுமே வந்து ப்ளூ லைட் வந்து ஸ்டாப் ஆகிட்டு, இதில் வந்து இப்போதைக்கு ஆன் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பேட்டரி லெவல் எல்லாம் காமிக்குது ஃபோன்பேயில். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ளூ லைட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, இந்த லெவல்ஸ் இந்த லைட் எல்லாமே. ஸோ கொஞ்சம் வயசானவங்கன்னா பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே போல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியுது, என்ன கலர் லைட் எரியுதுங்கிறத யாரும் பார்த்துட்டு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ ரெண்டுத்தையுமே நம்ம இங்கே வச்சிட்டோம். இப்போ நம்ம ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பேமெண்ட் போட்டு எப்படி வந்து சொல்லுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம பேடிஎம்மில் வந்து ஒரு பேமெண்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் நான் அந்த ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பேடிஎம்மில் ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், டைரெக்டாக வந்து நம்ம மொபைலில் பேடிஎம் ஆப்புக்கு போயிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கியூஆர் ஸ்கேனிங்க்கு நான் போயிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், மைக்கை வந்து ஸ்பீக்கர் பக்கத்தில் வச்சு நான் பேமெண்ட் போடுறேன். இப்போ ஃபஸ்ட் நம்ம ஸ்கேன் பண்ணிட்டோம். ஸ்கேன் பண்ணிட்டு இப்போ நான் வந்து பேமெண்ட் போடுறேன். ஒரு 10 ரூபா நம்ம என்ட்ரு பண்ணியிருக்கோம். பேடிஎம் பேமெண்ட் ரூபாய் 10. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சவுண்டு கேட்டிருப்பீங்க. ஸோ 10 ரூபா நம்ம போட்டோம்.
எவ்வளோ சவுண்டாக கேட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து ஃபோன்பேவோட சவுண்ட் பாக்ஸில் இப்போ அடுத்த ஒரு பேமெண்ட் போடுவோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் தான் ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ ஃபோன்பேயோட சவுண்ட் பாக்ஸுக்கு பேக் சைடில் ஸ்பீக்கர்கிட்ட நம்ம மைக் வச்சிடலாம். இப்போ சேம் நம்ம வந்து ஸ்கேன் பண்ண போகிறோம். இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபீஸ் நம்ம போடலாம். ரூபீஸ் 5 ரிசீவ்ட் ஆன் ஃபோன்பே. ஸோ ரெண்டுத்தோட சவுண்டையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுத்தையும் பார்க்குறப்போ வந்து ஃபோன்பேயில் வந்து நல்லா சத்தமாக லவுடராக இருக்கிறத வந்து பார்க்க முடியும். மற்றபடி வந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறது வந்து டிலே, மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து டிலேயாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து மார்னிங் நம்ம வந்து வந்தோடனே மிஷின் ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரத்துக்குள்ளார போட்டு ட்ரான்சாக்ஷன் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து சொல்ல மாட்டுது. ஒன்ஸ் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது வந்து நெட்ஒர்க் கூட கனெக்ட் ஆனதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் வந்து எல்லா ட்ரான்சாக்ஷனையும் சொல்லுது. ஸோ இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக அந்த ரிப்பீட் பட்டனை கொடுத்தீங்கனாலுமே ஒரு சில டைம் சொல்ல மாட்டுது, இன்கேஸ் ஆஃப் அண்ட் ஆன் பண்ணி அப்படின்னு. ஸோ நம்ம வந்து ஆஃப் அண்ட் ஆன் பண்ணிட்டு ரிப்பீட் பட்டனை சம்டைம்ஸ் அழுத்தணும்னா சொல்ல மாட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லேயே இருக்குது. இப்போ லாஸ்ட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் நம்ம போட்டிருக்கோம். ரெண்டுத்தையும் இப்போ நான் ரிப்பீட் பண்ண சொல்லி நான் ரெண்டுத்துலையுமே கேட்குறேன், ரெண்டும் சொல்லுதான்னு பாருங்க. ரூபீஸ் 5 ரிசீவ்ட் ஆன் ஃபோன்பே. ஸோ இப்போ நம்ம பேடிஎம்ல செக் பண்ணலாம். பெறப்பட்ட பேடிஎம் பேமெண்ட் ரூபாய் 10. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் நீங்கள் பார்க்குறப்போ வந்து இது லவுடராக இருக்குது பட் ஆனால் கிளியராக இல்லை. இது வந்து கிளியராக இருக்குது, இது அளவுக்கு லவுடராக இல்லை பட் ஆனால் ஓகே தான், மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ ரெண்டுத்தோட ரேட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒன் டைம் பிளானாக பார்த்தீங்கன்னா 2300 ரூபா 2299 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1999 ரூபா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டல் பேசிஸாக இது வந்து பார்த்திங்கன்னா 299 ரூபாய்க்கு 125 ரூபா மந்த்லி வந்து ரெண்டல் வாடகையாக வந்து வாங்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அதே போல் 299 ரூபா 499 ரூபா சம்டைம்ஸ் வந்து ட்ரான்சாக்ஷன் அதிகமாக பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு 1 ரூபாய், ரெண்டு மிஷினுமே 1 ரூபாய் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் அவங்க 1 ரூபாய்க்கு நீங்கள் வச்சாலுமே வந்து அவங்க வந்து ஒரு 400 ட்ரான்சாக்ஷன் பண்ணும், 500 ட்ரான்சாக்ஷன் பண்ணுங்கிற மாதிரி லிமிட் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த லிமிட்டு உங்களுக்கு சொல்லலை அப்படின்னா உங்களுக்கு 125 ரூபா பை டிஃபால்ட்டாக ரெண்டுக்குமே வரும். மற்றபடி வாடகையை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே சேம் தான். இதுக்கும் மேலே வந்து வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து லோக்கலில் இருக்க உங்களோட ஃபோன்பே ஏஜென்ட்டையோ இல்லை பேடிஎம் ஏஜென்ட்டையோ கேட்டுங்க. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி பேடிஎம்க்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆன்லைனில் மட்டும்தான் வந்து 90% கிட்ட வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய ஏரியாவில் வந்து ஃபோன்பேயோட ஏஜென்ட்ஸ் வந்து பார்க்க முடியல பட் ஆனால் பேடிஎம்மோட ஏஜென்ட்ஸ் பார்க்க முடியல. பட் ஆனால் ஃபோன்பேவை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய இடத்துல வந்து ஏஜென்ட்ஸ் அவைலபிள் இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சு யாரும் உங்கள் சர்க்கிளில் வச்சிருக்காங்க அவங்களாம் வச்சிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கள அவங்க யார் மூலியமாக வச்சாங்களோ அவங்களோட நம்பரை வாங்கி நீங்கள் அவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃபோன்பே சவுண்ட் பாக்ஸ் வந்து வாங்கிக்க முடியும். இது வந்து ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஓட்டிங் மாதிரி தான், அவங்களோட ஃபோன்பே பிஸ்னஸ் ஆப்க்குள்ளார போனீங்கன்னா வந்து ஓட்டிங் மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஃபோன்பே ஏஜென்ட்ஸ் வந்து அவைலபிள் இருக்காங்க, அவங்க மூலமா யார்கிட்ட வச்சாங்களோ அவங்கள்ட்டே நீங்கள் கேட்டு வச்சுங்க. ஸோ இதுலேயுமே ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வந்து வால்யூம் பேட்டரி வந்து குறைஞ்சதுக்கப்புறம் பேட்டரி லோங்கிற மெசேஜ் வந்து ரெண்டுத்துலேயுமே வரும். ஸோ மற்றபடி வந்து எல்லாமே சேம் தான். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான பண்டிகைக்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து பேடிஎம்லாம் வந்து ஹாப்பி தீபாவளி ஹாப்பி பொங்கலுங்கிறது எல்லாத்தையுமே வந்து அவங்க தமிழ்லேயே வந்து சொல்லுவாங்க. ஸோ அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் சிம் இருக்கிறதுனால அந்த மாதிரி கமெண்ட்ரி எல்லாமே அவங்களால கொடுக்க முடியும் போல. ஃபியூல்ஸ் எல்லாத்துக்குமே இப்போ நாங்கள் 2-3 இயர்ஸாக யூஸ் பண்ணுறோம் பட் ஆனால் 2-3 இயர்ஸாக அவங்க வந்து அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3rd சவுண்ட் பாக்ஸு, 3வது வாட்டி வந்து ஒர்க் ஆகாமல் சேஞ்ச் பண்ண சவுண்ட் பாக்ஸு. லாஸ்ட்டாக இது கூட ஒரு வீடியோ போட்டுருந்துருப்பேன் நினைக்கிறேன். இப்போ ஃபோன்பே பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ யூஸ் பண்ண வரைக்கும் ஃபோன்பே ரெண்டுமே வந்து நல்லா தான் இப்போதைக்கு இருக்குது பட் ஆனால் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் இதை கம்பேர் பண்ணுறப்போ இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இப்போதைக்கு எங்கள் ஏரியாவில் நான் பர்டிகுலராக சொல்கிறேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் பர்டிகுலராக எங்கள் ஏரியாவில் வச்சு தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். எங்கள் ஏரியா பார்த்திங்கன்னா காரைக்கால். ஸோ இதே போல் வந்து உங்களோட ஊரில் உங்கள்கிட்ட யூஸ் பண்ணுற வெண்டாஸ் யார் இருக்காங்க அப்படின்னா அவங்க கடைக்காரங்க யார் வச்சுருக்காங்கன்னா அவங்கள்ட்ட அவங்களோட பர்சனல் ஒப்பீனியனை கேட்டுட்டு வைங்க, அதுதான் எப்பயுமே ரெக்கமெண்டட். ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நீங்கள் வந்து ரெண்டுத்தில் எதை வாங்குவீங்க, எது வந்து பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்மளால் கமெண்ட் செக்ஷன்லேயோ இல்லை அன்மஜஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, பை.